வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. ஸ்கை நார்வே மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையினுடைய இணைய வெளிவகுப்பிலே இந்த காலை அமர்விலே இணைந்துள்ள இருபால் வேதாத்ரிய நட்புகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். நிகழ்வின் துவக்கமாக அருமையானதொரு துரியதவத்தை நமக்கு வழிநடத்திய அருள்நிதி நேசமாலா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயும், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்றைய தலைப்பு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அப்படின்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது அவர் சொன்ன கனவு காணுதல். அந்த கனவு பற்றி ஐயா ஒரு வாசகம் சொல்றாங்க. கனவு என்பது தூக்கத்தில் வருவது அல்ல, நம்மை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு அப்படின்னு சொன்ன. அப்படிதான் இந்த தலைப்பு கூட தூங்க விடாமல் செய்தது. யோசிக்கலாம், ஆனால் மிதக்க வேண்டாம். எப்படி யோசிப்பது? இந்த தலைப்பை பற்றி தான், அதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. மகரிஷியுடைய தத்துவங்கள் அது ஒற்றை சொல் மாதிரி, எந்த சொல்லை எடுத்தாலும் அதோட வேதாத்திரியத்தை ஒப்பிட்டு நம்மால உணர்ந்து கொள்ள முடியும். இது வந்து ஒரு வாழ்க்கையில ஒரு பாடமா கூட நம்ம எடுத்துக்கிட்டு பார்க்கலாம். எந்த பொருளா இருக்கட்டும், ஒரு தாழ்பாலா இருக்கட்டும், ஒரு மொபைலா இருக்கட்டும், இல்ல ஒரு சுவிட்ச் போர்டா இருக்கலாம், எந்த ஒரு பொருள் நாம கண்ணால பார்த்து உணர்ந்து இந்த உலகத்துல பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோமே, அந்த ஒவ்வொரு பொருளோடையும் கூட நம்மால வேதாத்திரியத்தை ஒப்பிட்டு பார்க்க முடியும். அந்த அளவுக்கு நம்முடைய மூச்சிலையும் வேதாத்திரியத்தை மகரிஷி கலந்து வச்சிட்டார். அப்போ அந்த வகையிலதான் இந்த தலைப்பு கூட செய்யறது. இதை இரண்டு பிரிவா பார்க்கலாம். யோசிக்கலாம், ஆனால் மிதக்க வேண்டாம். சாதாரணமா ஒரு நகைச்சுவையா ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, ஆபரேஷன் சக்சஸ், ஆனா பேஷண்ட் அப்படின்னு எதிர்மறையா சொல்லுவாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை, ஆபரேஷனும் சக்சஸ் ஆகணும், நோயாளியும் பிழைச்சு நீண்ட நாள் வாழணும், அவரோட பிரச்சனை நீங்கி. அதுதான் இந்த இரண்டு பொருளை எடுத்துக்கலாம். யோசிக்கிறது ஒரு ஆபரேஷன் மாதிரினா, அந்த ஆபரேஷன்னால அந்த பேஷண்ட்டுக்கு நன்மை தான் நடக்கணும், நடக்காம போயிடுச்சுன்னா அவர் மிதக்க தொடங்கிடுவார். இப்படி எடுத்துக்கலாம். இதற்கு பல பொருள் பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு இப்படி ஒரு பொருள் எடுத்துக்கிட்டு பார்க்கலாம். ஒரு பழைய சினிமா பாடல் ஞாபகம் வரும், இந்த கிட்டல் ரொம்ப ரொம்ப நம்ம கேட்டதுதான், ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை அப்படின்னு வரும். எந்த ஒன்றை பார்த்தாலும் ஏன் அப்படின்னு கேட்கக்கூடிய தன்மை மனிதனுக்குள்ள இயல்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குழந்தை பிறந்தது, வளர்ந்து நடக்க போகும்போது ஏதோ ஒரு விஷயம் நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா ஏன் அப்படின்னு கேள்வி கேட்போம். மகரிஷி கூட சொல்லுவாங்க, ஒரு காலத்துல நம்ம நம்மளோட காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம், எங்களோட காலம்னு கூட சொல்லலாம். அந்த கால கட்டத்துல வாழ்ந்தவங்க எப்படின்னா, பெரியவங்க சொன்னாங்கன்னா காரணமெல்லாம் கேட்க மாட்டோம், கேட்கணுங்கிற அளவுக்கு அறிவு வளர்ச்சி இல்லை, அதனால அக்செப்ட் அப்படியே எடுத்துப்போம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர் அப்படி கிடையாது இல்லையா. இப்ப நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் வெத்தலை போட்டோம், சின்ன பிள்ளையா இருக்கும் போதுன்னா சொல்லுவாங்க மாடு முட்டிடும் அதனால போடக்கூடாது அப்படின்னு. ஓ, அப்ப பயந்துகிட்டு, ஆகா சின்ன பிள்ளையா இருக்கும்போது வெத்தலை போடக்கூடாது, வெத்தலை பாக்கு போட்டா மாடு முட்டிடும். இன்னைக்கு ஒரு குழந்தைகிட்ட போய் கேட்கலாம், சொல்லலாங்க, என்ன கேள்வி கேட்பாங்க, இது வரைக்கும் மாடு முட்டி இருக்கா, இல்ல யாராவது முட்டி பாத்திருக்கீங்களா வெத்தலை போட்டவங்கள, காமிங்க அப்பதான் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அங்க கேள்வி பிறந்தது அன்று. இங்க மகரிஷி தான் நல்ல பதில் கொடுக்கறாங்க. அப்ப யோசிக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும். இப்ப மனிதன் அப்படின்னு வாழ்க்கை அப்படின்னாலே நமக்கு தெரியும், உடல், உயிர், மனம், இணைப்பு, இதெல்லாம் நம்ம திரும்ப திரும்ப கேட்டதுதான்.
இந்த யோசனை என்பது நம்மை பற்றிய கேள்வி என்பது ஏன் என்று கேட்கக்கூடிய கேள்வி உடல்ல இருந்து தொடங்கட்டுமே. இந்த உடல் என்பது நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ரொம்ப ரொம்ப சாதாரணமான விஷயம், ரொம்ப 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 சுலபமா கிடைச்சிடுச்சு இந்த பிறவி அப்படின்னு மனவளக்கலை தெரியாத போது அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நிறைய சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, உடம்பை முன்னம் இழுக்கின்று இருந்தேனே, இந்த உடம்புக்குள்ள ஒரு பொருள் கண்டானி, எல்லாரும் சொன்னாங்க இந்த உடம்பு என்பது எவ்வளவு முக்கியமான ஒன்று, அதை எப்படி பேணி காக்கணும், அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கறத பக்தியோட சேர்த்து கூட நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. கோயில்கள் அதனோட அமைப்புகள் எல்லாம் கூட உடல் அமைப்பை ஒத்ததாக இருக்கும், அந்த கொடி மரத்துல இருக்கக்கூடிய தன்மை நம்முடைய முதுகு தண்டை குறிக்கும் அப்படின்னு எல்லாம் நிறைய சொல்லுவாங்க. இப்ப இந்த உடல் என்கின்ற ஒரு உன்னதமான ஒரு விஷயம், அதை பாதுகாக்கணும்னா கேள்வி கேட்டு, ஏன் நான் எப்படிப்பட்ட பிறவி பிறந்து இந்த உடம்ப வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இந்த தன்மாற்ற சரித்திரம் நமக்கு தெரியும், அவ்வளவு சுலபமா வந்துடல இல்லையா. அசைந்தது உலகம் தொடங்கியது, அன்னைக்கு தொடங்குச்சு அந்த இயக்கத்துக்கான ஆரம்ப புள்ளி, இன்ன வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கு. எப்படி அசேதன பொருட்கள், அப்புறம் ஓரறிவுல இருந்து ஆறறிவு வரை, அந்த ஒவ்வொரு அறிவுடைய ஜீவன்லையும் பல்வேறுபட்ட வேறுபட்ட வேதித்த தோற்றங்கள் இல்லையா. ஒரு புழு அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஓரறிவுனா, இதுல எத்தனை வகை எத்தனை விதமான தன்மைகளோடு இருக்கு. அப்போ ஒவ்வொன்றுக்குள்ளும் உடலுக்குள்ள ஒரு பெரிய ஞானத்தை வச்சு அனுப்பிச்சிருக்காங்க. அத சரியா யோசிச்சு உணர்ந்து வாழ்ந்தா அந்த மனிதன் உடலை பேணி காக்க தொடங்கிடுறான். உத்தமன் கோயில் கொண்டான் என்று அந்த ஊனுடம்ப ஆலயமாக பார்த்து கொள்ளக்கூடிய தன்மை வரும். ஏன்னா இந்த உடலினுடைய அமைப்பை ஒரு சில உதாரணங்களோட பார்க்கலாமே. நமக்கு எல்லாருக்கும் கழுகு தெரியும் இல்லையா, ராஜாழி, அதை வந்து ஒரு பெரிய பறவை, அதை ரொம்ப உயர்ந்த இடத்துல பறவை இனத்திலேயே வச்சிருப்பாங்க, அந்த அளவு அது திறமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவோம். அந்த கழுகோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் வரும் தெரியுமா. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கழுகு என்னத்தை சாப்பிடும் நமக்கு எல்லாம் தெரியும், அதுக்கு ஏத்த வகையில் ஒவ்வொரு உறுப்புகளையும் இறைநிலை அமைச்சு கொடுத்துருக்கு. அதோட மூக்கு பாத்தீங்கன்னா அப்படி வளைஞ்சு ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், அதனுடைய பாதம், அந்த பாதத்துல இருக்கக்கூடிய நகங்கள் கூரா இருக்கும், இறைய பிடிச்சுக்கிறதுக்கு பிடிச்சிட்டு அது கொத்தி சாப்பிடும். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகுமா, அதனோட மூக்கு ரொம்ப நீளமா வளர்ந்துடுமா. அது மட்டும் இல்ல, பாதத்துல அந்த ஐந்து அந்த விரல்கள்ல இருக்கக்கூடிய நகங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப பெருசா வளர தொடங்கிடுமா. அதால பறக்க முடியாது, பறந்தாலும் ஏதோ ஒன்றை ஈர்த்து பிடிச்சு அந்த இறையை பிடிச்சு கொள்ள முடியாது, மூக்கால எந்த இறையையும் கொத்தி சாப்பிட முடியாது. இந்த இடத்துல அந்த கழுகுக்கு யோசிக்கிற திறமைய இறைநிலை கொடுத்தது. இல்ல இந்த வாழ்க்கை இப்படியே இருக்கட்டும், நான் தான் பெரிய ராஜாளி பறவையாச்சே அப்படின்னு மெதந்துக்கிட்ட தொடங்குச்சுன்னா அதோட வாழ்க்கை அங்கேயே முடிஞ்சு போயிடும். ஏன்னா உணவு சாப்பிட முடியாது, உணவு இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. அது என்ன செய்யுமா, ஒரு அஞ்ஞான வாசம் மாதிரி கொஞ்ச காலம் போய் ஒரு மலையில உட்கார்ந்துகிட்டு தன்னுடைய கூர்மையான மூக்கால அந்த நகத்தை பிச்சு பிச்சு போடுமா. எப்படி வலிக்கும் நினைச்சு பாருங்களேன், அது அப்படி பிச்சு போட்டு மொத்த நகமும் கீழே விழுந்துடும், திரும்பியும் ரீபான் ஆகும், திரும்ப அந்த இடத்துல புதிதாக நகம் தோன்றும். அப்புறம் அந்த மூக்கு என்ன பண்ணுமா, பாறையில மோதி மோதி உடைக்குமா, அதுவும் உடைஞ்சு புதுசா மூக்கு வருமா. அதோட செகண்ட் இன்னிங்ஸ் அதுக்கு அப்புறம் தான் தொடங்கும். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கிடைச்ச அந்த ஒரு பெருமைய நினைச்சு மிதக்க தொடங்குச்சுன்னா ரெண்டாவது இன்னிங்ஸ் விளையாட முடியாது. அப்போ யோசிக்கணும், ஆனா மிதக்க கூடாதுங்கிறத இயற்கை சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருக்கு. துருவ பிரதேசத்துல ஒரு வகையான மான்கள் வாழுமா, அந்த மான்களுக்கு கொஞ்சம் வளர வளர அதனுடைய கொம்பு வளர பெருசாகி என்ன ஆகுமா, உடம்போட எடைய விட கொம்போட எடை அதிகமா இருக்குமா, கிட்டத்தட்ட 25 கிலோ பக்கத்துல அந்த கொம்போட எடை அதிகமாயிடுமா. ஓட முடியாது,
எங்கேயாவது போய் கொம்பு மாட்டிக்கிச்சுன்னா மாட்டிக்கும், சிங்கத்துக்கிட்டயோ புலிக்கிட்டயோ தன்னை காப்பாத்தி கொள்ள முடியாது. அப்போ இதே கழுகு செய்வது போல வலிக்க வலிக்க பாறையில உடைச்சு அந்த தன்னுடைய கொம்புகளை சிறுசாக்கிக்குமா. அப்போ அப்போ இது போலதான் யோசிக்க தொடங்க வேண்டிய ஒரு மனிதன் தன்னுடைய உடலின் பெருமையை மறந்துடுறான், அப்ப மிதக்க தொடங்கிடுறான். நான் தான் நல்லா இருக்கேனே, நான் ஆரோக்கியமா இருக்கேன், இளமையோட இருக்கேன், நான் எதற்காக பயிற்சி கத்துக்கணும், நான் எதற்காக உடலை பேணி காக்கணும் அப்படிங்கிற அந்த யோசனை சரியா போகாததுனால மிதக்க தொடங்கிடுறாங்க. ஆனா எப்ப வேலை ஆரம்பிக்குது, ஒரு 35-40 வயது வரும்போது அங்கே உள்ளே இருந்து ஒரு சில விஷயங்கள் வேலை செய்ய தொடங்குது. இப்ப இப்பதான் உடம்ப பத்தி யோசிக்கணும்னு சுவாமிஜி சொல்றாங்க. இயற்கை என்ற பேராற்றில் மனித உடல் அதனை எத்தனையோ காலமாக ஏற்ற நுட்பத்தோடு வயிற்றினிலே வைத்து பல லட்சம் தலைமுறைகளாக வடிவமைத்து கொடுத்திருக்கான். இதுதான் யோசிக்கும் போது வரக்கூடிய கேள்விக்கு பதில். சின்னஞ்சிறு சிறு செல்கள் சேர்ந்திணைந்து ஒத்துழைத்து சிந்தனை கேட்டா செயல்கள் சிறப்புடலில் நிகழ்த்துவன. அதே மகரிஷியோட வரிதான். முன்னம் ஒரு துளியான மூல விந்து நாதத்தால் முழுமையாய் எனது உடல் முற்றறிவன் திருவருளால். அப்ப இங்கதான் கேள்வி தொடங்கும். எப்படிப்பட்ட நோக்கத்திற்காக எத்தனை காலமாக தவம் இருந்து வயிற்றினிலே வைத்து 120 ஆண்டு காலம் இந்த உடல் ஒத்துழைக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய எய்மோட பிறப்பித்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா மனிதன் என்ன பண்ணிடுறான், மிதக்கிறாங்கிறாங்க மகரிஷி. அடுத்தது, இந்த உண்மையை மறந்து மனிதன் முயற்சியினை தன்முனைப்பில் ஆழ்த்தி இன்பம் மிகையாக எவ்வுறுப்பால் பிடித்து கெடுத்தாலும் பயிற்சி தரும் பாடம் போல் அவ்வுறுப்பின் வழியே பல நாட்கள் வருந்த ஏற்ற நோய் விளையும் பாடீர். அப்போ மிதந்தா என்ன நடக்குங்க, தன்னுடைய உடலை சரியா பேணி பாதுகாக்க மறந்து இந்த உடல்ல ஏன் அப்படிங்கிற கேள்வி கேட்க மறந்துட்டா மனிதன் என்ன நினைச்சுக்கிறான், எனக்கு இந்த உடல் கிடைச்சிருக்கு, இது என்னுடைய சொத்து அப்படிங்கிற தன்முனைப்புல எந்த உறுப்பை கொண்டு அதிகமாக துய்த்து கெடுத்தாலும் அவ்வுறுப்பின் வழியே பல நாட்கள் வருந்த ஏற்ற நோய் விளையும் பாரி அப்படின்னு சொல்றான். அப்போ இந்த நோய் வருவதற்கான ஆரம்ப கட்ட காரணம் என்ன, ஏன்னு கேள்வி கேட்கல. அப்ப அந்த ஒரு கேள்வினா அதோட ABCDEF நிறைய கேள்வி கேட்க சொல்றாங்க. அப்ப இந்த உடலை பாதுகாக்கணும்னா நான் என்ன செய்யணும், இந்த உடல் வளர்வதற்கு காரணமா இருக்கே உணவு அது எப்படிப்பட்ட உணவை நான் சாப்பிடணும், இந்த உடலுக்கு உழைப்பு என்பது எவ்வளவு இன்றியமையாதது, அதை அளவோடும் முறையோடும் நான் கொடுக்கணும், எந்த ஒரு விஷயத்திற்கு ஓய்வு என்பது முக்கியமான ஒன்று, அப்ப இந்த உடலுக்கும் ஓய்வை எப்படி அளவோடும் முறையோடும் கொடுக்கணும். அப்ப இது எல்லாம் சப்டிவிஷன் குவஸ்டின்ஸ் மாதிரி இது எல்லாம் யோசிக்க யோசிக்க அங்க மிதக்க வேண்டிய கட்டாயமே இல்லை. ஏதோ ஒரு கர்ம வினை, அதை கழிக்கிறதுக்குத்தான் நான் பிறந்திருக்கேன். வினைப்பதிவே தேகம் கண்டாய்ன்னு சொன்னதை படிச்சிருக்கோம். ஆனா அதற்கான முழுமையான விளக்கம் இங்க யோசிக்கும் போது வேதாத்திரியம் சொல்லி கொடுக்கிறது. உன்னோட பிறவி என்பது ஏதோ பெரிய சாதனைக்கு அல்ல, ஏற்கனவே செஞ்ச வேதனைய கழிச்சு சாதனைக்கான படியில போய் நிக்கிறதுக்கு தான். திரும்ப திரும்ப பிறந்துகிட்டு இருக்கேனே அப்படின்னு கேட்டு வருந்தினாரே ஆதிசங்கரர், இந்த பிறவி அந்த தொடர்ல இருந்து என்னை அறுத்து விட்டுட மாட்டியா? அங்கதான் மகரிஷி வராங்க, இந்த பிறவி தொடரை சரியா பேணி பராமரிக்கிறதுக்கு. தெய்வ அறிவே திருந்திய அறிவு சொல்லுவாங்க இல்லையா, அந்த திருந்திய அறிவு யோசனைய துவங்கும். ஒரு பாடல் சொல்லுவாங்களே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. யார சிந்தனை செய்ய சொல்லுவாங்க, சிவகாமி மகனை ஷண்முகனை. அந்த ஷண்முகன் யாரு, காந்தன், கந்தம். கந்த புராணம் என்பது மகரிஷி சொல்லுவாங்க காந்த புராணம். அப்ப எதை சிந்திக்க சொல்றாங்க, என்னிலிருந்து வெளிப்படுகின்ற 6 தன்மாத்திரைகளை
அந்த அழுத்தம் ஒலி ஒளி சுவை மனம் அந்த ஐந்து புலன்கள் வழியாக பிறக்கின்ற அனுபவங்கள் அதுல அளவு முறையும் காத்தாத்தான் யோசிக்கும் போது கேள்விக்கு பதில் தெரியும். இதை காத்திருக்காம விட்டுட்டேன்னா நான் மிதக்க தொடங்கிடுறேன். மிதக்கிறதுங்கிறது என்னங்க, ஒரு குமிழி மாதிரி அது மிதக்கும், ஆனா பட்டுன்னு லேசா ஒண்ணு பட்டா போதும் உடங்கிடும். ஆனா மகரிஷிங்கிற மனிதர் நமக்குள்ள இருந்துட்டாருன்னா அவரும் சேர்ந்து நம்மளை என்ன உணர வைக்கிறாருங்க, இது ஒன்னும் பெரிய விஷயம் அல்ல, நீ கத்துக்கிட்டதெல்லாம் குரு கொடுத்து உன்னை நீ இன்னும் தூய்மைப்படுத்துவதற்காக தாங்கிற அந்த ஒரு மணிய அப்பப்ப அடிக்கிறாங்க மகரிஷி. இல்லைன்னா மேல ஏறிடுது, மிதக்கிறதுக்கு மனம் தயாரா இருக்கு. ஆக்கினை தவம் கத்துக்கிறோம், உடல்ல இருந்து உயிருக்கு வரோம், மனம்ங்கிற தன்மையும் நம்ம கூடவே பயணிக்கிறது. அந்த மனதுக்கு அமைதியை கொடுக்கக்கூடிய தவம் கத்துக்கிறோம். அந்த தவம் முதல்ல ஒரு தன்முனைப்பை கொடுக்கும் தெரியுமா, எல்லாருமே அதை கடந்துதான் வந்திருக்கோம். தவம் கத்துக்கிட்டு வந்த அன்னைக்கு அப்படியே இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல காமிப்பாங்கல்ல, அப்படியே மேல மிதந்துட்டு போற மாதிரியே இருக்கும், உச்சந்தலையில இருந்து ஒரு முடி மேல தூக்கிட்டு இருக்கிற மாதிரி. ஆஹா, யாருக்குமே கிடைக்காத ஒண்ணு எனக்கு கிடைச்சிருக்கு, நான் கைய கோர்த்து கண்களை மூடி உட்காந்து தியானம் பண்ணேன். அப்ப அங்க கொஞ்சம் அது ஒரு போதைய கொண்டு கொடுத்துருது, அந்த போதை கொஞ்சம் மிதக்க வைக்கும். அப்ப மகரிஷி உடனே இல்ல இல்ல, பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே, இருக்கும் இடம் எதுவோ நினைக்கும் இடம் பெரிது. அந்த உயரம் எல்லாம் போயிட்டு வரலாமே ஒழிய அங்க இருந்துட முடியாது, இந்த இந்த உலகம் தான் சாஸ்வதம் அப்படின்னு இறுக்கி பிடிச்சு கூப்பிட்டு சாந்தி தவத்தை கொடுத்துடுவாங்க. அந்த சாந்தி தவம் தான் திரும்பியும் அட்டாச் பண்ணி விடுது நமக்கு. அப்போ ஐயோ, இது ஒன்றும் பெருசில்ல, எனக்கு கிடைச்சது எதற்கு, நான் இத்தனை காலமாக சேர்த்து வச்சிருக்கேனே முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தில் உண்டு, மூளையில் என் செயல் பதிவனைத்தும் உண்டு, பின்னை நான் புலனைந்தும் இயக்கி பெற்ற பழக்கப்பதிவு உண்டு. இது மூனையும் போக்கணும், எப்படி, தன்னில் பதிவான வினைப்பதிவுகளை மாற்ற தணிக்க பொருள் புகழ் செல்வாக்கு பயனாகாது. நான் மிதக்கிறதுக்கு காரணம் என்ன, எங்கிட்ட இருக்கிற பொருள் இல்ல புகழ் இல்ல எனக்கு கிடைச்சிருக்க கூடிய செல்வாக்கு, அதனால ஒரு பயனும் இல்ல. அப்படின்னா இந்த பதிவுகளை போக்குவதற்கு எப்படி போக்கிக்க முடியும், யோசிச்சால்தான் முடியும். எதை யோசிக்கணும், நம்முடைய உயிர் மேல் மனம் வைத்து யோசனையை தொடங்குறோம். உன்னை நீ உள்ளுணரும் மகத்தவத்தின் மூலம் ஒவ்வொன்றாய் பழிப்பதிவை அகற்றி வர வேண்டும். ஆல்டியே போட்டு டிலீட் எல்லாம் கொடுக்க முடியாது, ஏன்னா போட்டது ஒவ்வொன்றும் எப்படி போட்டோமோ அதே மாதிரிதான் எடுக்க முடியும். போட்டது நல்லா கொஞ்சம் கொஞ்சமா 100-100 கிராமா போட்டு சேர்த்து வச்சுட்டு 1 கிலோவை மொத்தமா தூக்கி போட்டுற முடியுமா, போட முடியாது. எதை கொடுத்தோமோ அதுதான் திருப்பி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க மகரிஷி. அப்போ கொடுத்தது கிடைக்கணும்னா என்ன கொடுத்தோன்னு யோசிக்கணும் இல்லையா. இப்போ நம்ம வீட்டுல வந்து நிறைய பக்கம் பக்கம் இருக்கிறவங்க வந்து பொருள் வீட்டுல உபயோக பொருட்கள் வாங்கிட்டு போவாங்க, பாத்திருக்கோம். அந்த காலத்துல எல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு சகோதரத்துவத்தோட வாழ்ந்து வந்தாங்க. ஒரு வீட்டுல சமைக்கும் போது போய் பார்ப்பாங்க, தேங்காய் இல்லையா, ஏதோ போய் பக்கத்து வீட்டு அத்தை வீட்டுல வாங்கிட்டு வா அப்படிம்பாங்க. உடனே பாத்திரத்தை எடுத்துட்டு போவாங்க, தேங்காயோ பாலோ காபி பொடியோ எதுனாலும் ஒரு கிண்ணத்துல கொடுப்பாங்க. அந்த கிண்ணத்தை வந்து காமனா ஞாபகம் வச்சிருப்பாங்க. எங்க அம்மா எல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி, அந்த கிண்ணத்துலதான் அவங்க கொடுத்துருக்காங்க, அதே அளவு நம்ம கொடுக்கணும், திருப்பி குறைச்சு கொடுத்துட கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்க மனசுல என்ன அளவுகோல் இருக்கு, அந்த பொருள் அந்த அதனுடைய தாங்கக்கூடிய இருக்கக்கூடிய பொருளை மனசுல வச்சுக்கிட்டு அதை கொண்டு கொடுக்கறோம். இங்கே அங்கே இங்கேயும் அதே மாதிரிதான் நடக்குது. நாம ஏற்கனவே அப்பா அம்மா தந்தை தாய் அதற்கு முன்னாடின்னு நம்முடைய பிறவியின் முன்னாடி இருந்து எத்தனை கொடுத்து 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 வச்சிருக்கோமோ அது அத்தனையும் வாங்கியே தீர வேண்டும். அப்ப இங்க யோசனை எப்படி போனோம், ஐயோ கொடுத்தது திரும்பி வந்துடுச்சே, இத அனுபவிச்சு கழிச்சுக்கிற, அப்படி இல்லாம கழிக்க கழிக்க வாழ்க்கையில ஒரு படி மேல ஏறிக்கிட்டே இருப்போம் இல்லையா. இப்ப நம்ம வாழ்க்கையை ரெண்டா பிரிக்கலாம், மனவளக்கலைக்கு முன் மனவளக்கலைக்கு பின்னுன்னு. உடல் நலத்துல, உயிர் வளத்துல, ஆரோக்கியத்துல, நட்பு நலத்துல, குடும்ப அமைதியில,
பொருளாதாரத்துல, அறிவின் உயர்வுல, நமக்கும் சமுதாயத்திற்குமான தொடர்பு, இயற்கை பற்றிய நம்மளுடைய ஆழ்ந்த நினைப்பு எல்லாத்துலயும் கிராஃப் மேல போயிருக்கா இல்லையா யோசிச்சு பார்க்கலாம். ஆனா அந்த கிராஃப் மேல போறது கூட நம்மை மிதக்க வைத்து விடக்கூடாது. அங்கேயும் யோசிக்கணும், இன்னும் இன்னும் நிறைய இருக்கு போல இருக்கு என்னோட வாழ்க்கையில, அது எல்லாத்தையும் கழிப்போம் சேர்ப்போம், நல்லதை சேர்ப்போம் வேண்டாததை கழிப்போம். அப்ப இந்த எண்ணம் இருந்து விட்டால் மகரிஷி குருவின் பெருமைன்னு ஒரு பாடல் சொல்றாங்களே, அதுதான் இந்த தலைப்புக்கான சரியான விளக்கமாக அமையும். அந்த பாடலை சொல்லி நிறைவு செய்யற, தன் முனைப்பு நீங்க ஒரு குருவடைந்து தவமாற்றும் சாதனையால் உயர்ந்த பெயர்கள். இப்ப நாம எல்லாம் அப்படிதானே இந்த மிதந்துகிட்டே இருந்தோம் ஆல்வேஸ். அப்ப ஏதாவது ஒண்ணுல பட்டுது, பட்டுன்னு உடஞ்சிட்டோம், திரும்பியும் மிதந்தோம். ஏன்னா அது நீர்க்குமிழி மாதிரி, அந்த போதை, அந்த ஒரு பெருமை, தான் என்ற அதிகார பற்று, தனதுங்கிற பொருள் பற்று, இது திரும்ப திரும்ப எழுந்து மேல சோப்பு குழந்தை அந்த சோப்பு நிறைய வச்சு விளையாடும் போது அப்படியே போகுமே மேல, அந்த மாதிரி மிதந்துகிட்டு இருந்தோம். அதான் மகரிஷி விளக்கம் கொடுக்கறாங்க, எதற்காக குருவை இணைந்தாய், தன் முனைப்பு நீங்க ஒரு குருவை அடைந்து தவமாற்றும் சாதனையால் உயர்ந்த பெயர்கள், நன்முனைப்பாம் அருட்தொண்டால் உயர்ந்த பெயர்கள், நாதழுக்க பெருமையோடு பேசுவார்கள். இப்ப ஒவ்வொருத்தரை பேச சொன்னாலும் அப்படியே கண்கள்ல நீர் மல்கும், வார்த்தை குளரும். வேதாத்ரி மகரிஷி நமக்கு கொடுத்த அந்த அமைதி நிலையை பற்றி பேச தொடங்கினான், நாதழுக்க பெருமையோடு பேசுவார்கள். ஆனால் மாறாக இதை இப்படி யோசிக்கிறவங்க எப்படி நினைப்பாங்க, என் முனைப்பு நிலவு ஒளி ரவியால் போல உயர் குருவின் ஒளியே என்று உணர்ந்து அடங்கு. வார்த்தை போடுறாங்க பாருங்க, இத்தனை பெருமையும் கிடைச்சிருக்குன்னு பேசுறவங்க, தனக்கு கிடைத்த அத்தனை நன்மைக்கும் குருதான் காரணம் என்று நினைத்து அடங்கினால் வாழ்க்கை மேல போகும். என் ஒளியே சிறந்தது, இனி ரவி ஒளி ஏன் எனக்கு என்று நிலவு என்ன இருளே நின்றும். இந்த இடத்துல இருள் அந்த மெய்ப்பொருள் அல்ல, ஆர் இருள், அதையும் இருட்டுன்னு தான் சொல்றோம், இதையும் இருட்டுன்னு தான் சொல்றோம். ஆனா அந்த இருட்டு வெளிச்சம் கலைந்து அந்த எல்லையற்ற ஒன்றோடு இணைதல், ஆனா இங்க அறியாமையினால் வந்த இருள். அங்கே அருகுணங்களும் ஐந்து பேரும் பழி செயல்கள் வயப்பட்டு விடுகின்றோம். நானே சிறந்தவன், நான் தானே எக்ஸசைஸ் பண்றேன், நான் தானே தவம் பண்றேன் அப்படின்னு நினைச்சாலே அங்கே நிலவு ஒளியை இழந்துவது போலதான். ஏன்னா நமக்கு தெரியுமா இந்த தவம் பற்றி, எவ்வளவு ஆராய்ச்சி செய்து இந்தா பிடிச்சுக்கோ அப்படின்னு கையில கொண்டு வந்து கொடுத்தாங்க, அதையே 365 நாளும் செய்ய முடியாம தவிச்சு போறோம். அப்போ யோசிக்கணும், என்ன யோசனை, எல்லாம் குருவால கொடுத்தது, எல்லாம் நமக்கு முந்தி வழி நடத்தக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் நமக்கு வழிகாட்டி நம்ம கைய பிடிச்சு கூட்டிட்டு போய் சொன்னது. எந்த ஒன்றும் நான் என்று நினைப்பதற்கு இங்கே இல்லவே இல்லை. அப்போ என்ன யோசனை, இத்தனையும் கொடுத்து என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கே இறைநிலை, அதற்கே நன்றி கூறுவோம். மிதப்பதற்கு இங்கே ஒன்றும் இல்லை, அதனால் இங்க ஆபரேஷனும் சக்சஸ், பேஷண்ட்டும் பொழைச்சிட்டாங்க. யோசிக்க தொடங்கி விட்டோம், மிதப்பதற்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா மகரிஷிங்கிற வெயிட்டு நமக்குள்ள சேர சேர நாம வெயிட்டா இழுபட்டு பூமி மேலதான் உட்கார்ந்துருப்போம். வெயிட்டு குறைஞ்சாதான் மேல மிதக்க தொடங்குவோம். எப்ப குறையும், வேதாத்ரி மகரிஷிய நம்மிலிருந்து பிரிச்சுட்டா நான்கிற எண்ணம் வந்துடுது, மிதக்க தொடங்கி விடுவோம். அதனால் ஈர்த்து பிடித்து கொள்வோம் என்றும் யோசனையோடு என்று கூறி நல்லதொரு சிந்தனையை அளிக்க வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி இதுகாரும் செவிமடுத்த அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி. மிகவும் ஒரு அற்புதமான ஒரு சிந்தனை, யோசிக்கலாம் ஆனால் மிதக்க வேண்டாம் என்று நிறைய உதாரணங்களோடு எங்களுக்கு நிறைய விஷயங்களை எங்களுக்கு தந்திருக்கிறீங்கள். எங்கினாலும் அந்த மயக்க நிலைக்கு போகாமல் எங்கெந்த விழிப்புணர்வுடன் நாங்கள் எங்கே இருக்க வேணுமோ அங்கே இருக்க வேணும் என்று சொன்னீங்கள். அதோட ஏன் எதற்கு என்ற கேள்விகளை நாங்கள் ஒவ்வொரு டேன் யோசிக்கும் பொழுது அதுக்கான கேள்விகளை கேட்டுக்கொள்ளணும். கேட்டால்தான் அதுக்கான ஒரு சரியான விடிய எங்களுக்கு நாங்கள் கிடைச்சு அதன் மூலம்
ஒரு மிதப்பு இல்லாத ஒரு மத ஒரு மயக்கம் இல்லாத ஒரு நிலையில இருப்பதையும் மிகவும் அழகாக எங்களுக்கு சொன்னீங்களம்மா. மிகவும் அற்புதம், மிகவும் நன்றி அம்மா. அம்மாவுடைய அம்மாவை அம்மாவிடம் கேள்வி கேட்பவர்கள் கேட்கலாம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி. ஏலட்சுமி குமரேசன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நான் ஸ்கை நார்வே மன்ற பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். கோதையம்மா ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப மகரி இந்த டாபிக் வந்து நீங்க எப்படி கொண்டு போறீங்க அப்படின்ட்டு நான் பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப அழகா இருந்தேன். நல்ல தலைப்பு, யோசிக்கலாம் ஆனால் மிதக்க வேண்டாம் அப்படிங்கிற தலைப்புல நீங்க அழகா கொண்டு வந்து நிறுத்தின விதம் வந்து ரொம்ப கரெக்டா கொண்டு வந்து நிப்பாட்டினீங்க. இது இந்த மாதிரிதான் நம்ம மதிப்பு ஒரு சிந்தனை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்கு நீங்க எல்லாம் ஒரு உதாரணம். ரொம்ப சந்தோஷமா நிறைவா இருந்தது நம்ம. வாழ்க வளர்ந்தோம். வாழ்க வளர்ந்தோம். மிக்க நன்றி. கேள்வி அனைத்தும் குருவருக்கா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ராதா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. கதையம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க ராதாம்மா. அற்புதமான நிகழ்ச்சிமா. அப்படியே அருவி இளம் தண்ணி அப்படியே தீர கொட்டுற மாதிரி அப்படியே அப்படியே புலகாங்கிதமா இருக்குங்கம்மா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. குருவுக்கும் வரைக்கும் நன்றி. உங்களை மாதிரி பேராசிரியர்கள் தொடர்பு கிடைச்சதுக்கு இந்த ஏற்பாடு பண்ணாம குரு கொடுத்த நன்றி. அனைத்தும் குருவினுடைய அருள் தாமா. வேற ஒண்ணும் இல்ல. மகரிஷி கொடுத்ததுள்ள பகிர்ந்துக்கிறோம். அத கேட்கக்கூடிய வாய்ப்பையும் எங்களுக்கு குரு கொடுத்துருக்காரு. அது அதுல அப்படி புலகாங்கிதமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு அருமையான சிந்தனை விருந்தெல்லாம் கொடுக்கக்கூடிய குரு எங்களுக்கு அமைஞ்சிருக்காரு அப்படின்ட்டு. நன்றிம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிம்மா வாய்ப்பு கொடுத்தமைக்கு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் சுனந்தா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். கோரியம்மா வாழ்க வளமுடன். சொல்லுங்க சுனந்தா அம்மா. வாழ்க தற்செயலா ஷர்மிளா சொன்னாங்க இன்னைக்கு நீங்க பேசுறீங்கன்னு. சோ நான் ஐ திங்க் ஒரு 20 minutes தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். நீங்க இந்த கழுகு பத்தி பேசும்போது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. இந்த நம்ம இன்னொரு வார்த்தை சொன்னீங்க, மனவளக்கலை வந்த உடனே நம்மளுக்கே ஒரு தலகுணம் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி பிகாஸ் நம்ம வந்து அந்த என்னமோ நம்ம ஜஸ்ட் என்டர் ஆயிருக்கோம், ஆனாலும் என்னமோ எல்லாமே தெரிஞ்ச மாதிரி வி ஹாவ் அ ஒரு 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 என்ன சொல்றது ஒரு ஒரு ஹங்கோவர் மாதிரி ஒரு மயக்கம். எஸ் எஸ் எக்ஸாக்ட்லி தட்ஸ் இட் எக்ஸாக்ட்லி. யா. அண்ட் ஆனா நம்ம உள்ள போக 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 இந்த தத்துவம் நானே இல்ல, இது எல்லாமே இறைநிலை கொடுக்குது அப்படின்னு சொல்ல நினைக்கும் போது கண்டிப்பா அது வந்து நம்ம வந்து எப்பவுமே அந்த அந்த கான்ஸ்டன்ட் அவேர்னஸ்ல இருக்கணும். அதனாலதான் உங்களை மாதிரி பேராசிரியர்கள் வந்து நம்மளுக்கு குரு வந்து கொடுத்துருக்காரு. ஜஸ்ட் கீப் இன் டச். இந்த மாதிரி நம்ம கேட்க கேட்க வி ஆர் ஆல்வேஸ் கனெக்டட் வித் வேதாத்ரியம். ரொம்ப ரொம்ப நன்றியம்மா. வாழ்க வளமுடன். நார்வே மக்களுக்கு ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன்மா. தேங்க்யூ. நன்றியம்மா. சர்மிளா கணேசனா தனசேகரன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. இந்த தலைப்பை நான் போன மாதத்துல இருந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இதை யார் எடுத்து பேச போறாங்கன்னு அப்ப இருந்து யோசிச்சுட்டு இருந்தேன். அம்மா வேதாத்திரிய கடல்ல நம்ம எல்லாரையும் மூழ்கி முத்தெடுக்க வச்சு இந்த தத்து விளக்கத்தை ஒரு தேனா பாய வச்சு கொடுத்து மிதக்க வச்சுட்டாங்க. அவரு சந்தோஷ வெள்ளத்துல மிதக்க வச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்த கொடுத்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்தது. அம்மா எப்பயுமே எல்லாத்தையுமே ஒரு எளிமைப்படுத்தி கொடுப்பது அம்மாவோட மிக சிறப்பு. வேதாத்திரியமே எளிமைதான். அந்த எளிமைக்கு மேலும் மேலும் அவர் எளிமையா சிறப்பா எல்லாருக்கும் புரியும் வண்ணம் கொடுக்கறது தான் அம்மாவோட சிறப்புன்னு சொல்லலாம். நான் பல ஆங்கிள்ல எப்போ எனக்கு ஒரு டவுட்னாலும் அம்மாட்ட கேட்பேன். என் அறிவுக்கு புலப்படுவாரும் சொல்லுவாங்க. அதுல இன்னைக்கு எல்லாரையும் மகிழ்வித்ததுக்கு மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன் சர்மிப்பா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. நன்றிப்பா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்தது உமா சங்கரி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றி. கோதையம்மா வாழ்க வளமுடன். அதாவது வளமுடன் யோசிக்கலாம் ஆனால் மிதக்க வேண்டாம். இதுக்கு வந்து நீங்க என்னென்ன உதாரணங்கள் கொடுப்பீங்கன்னு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணோம். அதே மாதிரி வழக்கம் போல நீங்க வந்து அந்த ஒரு கழுகோட கதை, அந்த மானோட, அதாவது அவங்க அந்த கழுகு வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள், அந்த மான் வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள், அது கூட பாத்தீங்கன்னா இந்த 20 நிமிஷத்துல கூட அந்த மகரிஷியோட 2 கவிகளை எடுத்து அதுக்கான இந்த தலைப்போட ஒன்றுபடுத்தி சொன்னீங்க பாருங்க, அதுதான் உங்களோட பெரிய சிறப்புமா. எந்த இடத்துலயும் அந்த கவியை மட்டும் நீங்க விடவே மாட்டீங்க. அது ஒரு 5 நிமிஷம் ஸ்பீச்சா இருந்தாலும் சரி, 1 ஹவர் இதா இருந்தாலும் சரி, அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி கவிகளை எடுத்து அந்த தலைப்போட ஒன்றுபடுத்தி அவ்வளவு சிறப்பா எளிமையா புரியுற மாதிரி, அதாவது பயிற்சிகளை நாம தொடர்ந்து செய்யணும். அடுத்து இந்த தன்முனைப்பு நம்ம கிட்ட இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இன்னைக்கு அந்த தலைப்பு மூலமா ரொம்ப தெளிவா எடுத்து சொன்னீங்க. ரொம்ப சிறப்புமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிகவும் ஒரு சிறப்பான சிந்தனை, ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஒரு அந்த வார்த்தையில நல்ல ஒரு இது இருந்தது. அதை என்னால உணர முடிஞ்சது அம்மா. மிகவும் ஒரு அற்புதம் அம்மா. அம்மாவை வாழ்த்துவோம் அனைவரும். நன்றி அம்மா. அம்மா உங்களை பற்றின அறிமுக உரை கொடுக்க முடியாம போயிட்டு மன்னிக்கவும் அம்மா. நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷமா ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிடலாம்.